ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் போல் கடுகு, 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம், இது மூணுமே சேர்த்துருக்கேன். இப்போ இது மூணுமே நல்லா பொரியட்டும். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம்ஸ் வெங்காயமும் ஒரு 20 பல் பூண்டும் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் தாளிப்பு வடகமும் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கடுகு வெந்தயம் பொரிக்கும் போது இந்த வடகமும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த வடகமும் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் கருகிடுதுங்க. அதனால் இந்த டைமில் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்துட்டு பெருங்காயத்தூளும் இந்த தாளிப்பு வடகமும் சீக்கிரமாகவே பொரிஞ்சு வந்துடும். அதுக்காக இந்த டைமில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வடகம் சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா பொரியட்டும். பாருங்கள், எல்லாமே நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துப்போம், அதனால் தக்காளியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை போலவே தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வரதே நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பை இப்போயே சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மஞ்சத்தூள் சேர்த்து இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள். உங்கள்கிட்ட குழம்பு மசாலாத்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் குழம்பு மசாலாத்தூள் கூட 3-4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ காய் சேர்த்துக்கலாம். காய் பார்த்தீங்கன்னா 2 முருங்கைக்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு வெறும் முருங்கைக்காய் மட்டும் போட்டு வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இப்போ குழம்பு 1-5 நிமிஷம் நல்லா கொதியட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ நல்லா கொதிக்க விடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த மசாலாத்தூளோட ஸ்மெல்லாம் போய் குழம்பு நல்லா கொதிஞ்சு 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன மீடியம் சைஸ் வந்து எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளித்தண்ணியை கரைச்சி ஊற்றிருக்கேன். புளித்தண்ணி சேர்த்து குழம்பு இன்னொரு 3 நிமிஷம் கொதியட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை கொதிக்க விடலாம் 1-3 நிமிஷத்துக்கு. பாருங்கள், புளித்தண்ணி சேர்த்து குழம்பு 1-3 நிமிஷம் நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் வந்து 20 போல் சுண்டக்காய் வத்தல் எடுத்து நல்லா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த சுண்டக்காய் வத்தால் பொறிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுண்டக்காய் வத்தல் போட்டு இந்த முருங்கைக்காய் புளி குழம்பு வைக்கும்போது குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த நல்லெண்ணோட வாசனத்தோட குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் போல் வெல்லமும் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கு ரொம்ப மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா இந்த வெல்லம் தாங்க. கடைசியாக வெல்லம் சேர்க்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக ஈக்குவலாக எடுத்து கொடுக்கும். இப்போ இந்த வத்தலும் வெல்லமும் சேர்த்து குழம்பு இன்னும் 1-2 நிமிஷம் கொதியட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, பாருங்கள், முருங்கைக்காலாம் நல்லா வெந்து குழம்பு நல்லா கொதிஞ்சு 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோ வாசனையாக இருக்குது கம கமன்னு. இப்போ இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் போல் வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம்.
வெந்தயத்தூள் சேர்க்கும்போது குழம்பு இன்னும் அவ்வளோ வாசனையாக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சேர்த்துட வேண்டாம், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். ரொம்ப சேர்த்துட்டேன்னா குழம்பு வந்து ஒரு மாதிரியாக வளவளன்னு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் இதுவே கரெக்டாக இருக்கும், 1 டீஸ்பூனே கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, வெந்தயப்பொடி சேர்த்து ரொம்ப கொதிய விட வேண்டிய தேவையில்லை. ஒரு கொதியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான முருங்கைக்காய் போட்ட புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வத்தல் குழம்பு மாதிரியும் இருக்கும், வெங்காய பூண்டு குழம்பு மாதிரியும் இருக்கும், புளிக்குழம்பு மாதிரியும் இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் மூணுத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க. இதை நம்ம உடனே செஞ்சு உடனே சாப்பிட்றத விட ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.